அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவினில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே ஒரு போட்டியிலே அதிகளவான ஓட்டங்களினை விட்டு கொடுத்து மிக மோசமான சாதனையை செய்த முதல் இருபத்தைந்து வீரர்கள் ஜார் ஜார் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் அந்த அடிப்படையிலே இந்த வீரர்கள் பட்டியலினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வீரர்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதமான வீரர்கள் இம்முறையும் ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் விளையாடுகின்ற வீரர்களாக காணப்படுகின்றார்கள் அந்தந்த வீரர்களாக பார்க்கின்ற வழியிலே இருபத்தி ஐந்தாவது இடத்திலே ட்ரென் போல்ட் அவர்கள் காணப்படுகின்றார் அவர் இம்முறையும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இப்படி ஒரு வீரராக காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்து கொடுத்திருக்கின்றார் எந்த ஒரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றாமல் இந்த இருபத்தைந்தாவது இடத்தினை அவர் பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக இருபத்தி நான்காவது இடத்திலே உமேஷ் யாதவ் அவர்கள் காணப்படுகின்றார் இவர் கடந்த வருடம் ஆர் சிபி அணிக்காக விளையாடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மோசமான சாதனையினை செய்திருக்கின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தெட்டு ஓட்டங்களினை கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை இவருக்கு அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாவது இடத்திலே பட் கோமின்ஸ் அவர்கள் காணப்படுகின்றார் இவர் இம்முறையும் கே அணிக்காக விளையாடு வீரர் மூன்று ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி இரண்டாவது இடத்திலே பருண் சக்கரவர்த்தி அவர்கள் காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டினை வீழ்த்திருக்கின்றார் இவர் இம்முறையும் கே கேஆர் அணிக்காக களம் காணுகின்றார் இவருக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஓராவது இடத்திலே மீண்டும் பட்கோமிஷ் அவர்கள் காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தாமல் இந்த இருபத்தி ஓராவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக இருபதாவது இடத்திலே அன்று ட்ரை அவர்கள் காணப்படுகின்றார் இவர் ராஜஸ்தான் ராயல் அணிக்காக கடந்த வருடம் விளையாடி இருந்தவர் இம்முறையும் அதே அணியிலே காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பது ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த இருபதாவது இடத்தினை கைப்பற்றியிருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக இடத்திலே அன்டிக் நோட்ஜி அவர்கள் கைப்பற்றி அணிக்காக களம் கண்டிருந்தார் இவர் நான்கு போட்டிகள் விளையாடி ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டினை இவர் இம்முறையும் டெல்லி அணிக்காக களங்காடுகின்ற ஒரு வீரராக காணப்படுகின்றார் இவருக்கு அடுத்தபடியாக பதினெட்டாவது இடத்திலே ஜெசன் கோல்டர் அவர்கள் காணப்படுகின்றார் இவர் எஸ்ஆர்எச் அணிக்காக இம்முறையும் விளையாடுகின்ற காணப்படுகின்றார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பது ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டு ி இந்த மோசமான பட்டியலில் பதினெட்டாவது இடத்தினை அவர் பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக பதினேழாவது இடத்திலே அவர்கள் ரசர் இவரும் கே கே அணியை சேர்ந்தவராகவும் முறையும் கே கே களம் காணுகின்ற வீரராகவும் காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் இணைப்படுத்தியிருக்கின்றார் அடுத்து பதினாறாவது இடத்திலே ககிஷோ ரவடா அவர்கள் காணப்படுகிறார் இவர் டெல்லி அணிக்காக கண்கண்டவர் இம்முறையும் டெல்லி அணிக்காக விளையாடுகின்றார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் நெபுழ்த்தியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அடுத்தபடியாக பதினைந்தாவது இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய வீரரான நதன் குல்டனையின் அவர்கள் காணப்படுகின்றார் அவர் இம்முறையும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுகின்ற வீரராக காணப்படுகிறார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் நிபுழ்த்தியிருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக பதினான்காவது இடத்திலே ஜேம் பெட்டிஷன் காணப்படுகின்றார் இவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கடந்தவர் வீரர் இவரும் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஒரு விக்கெட்டினையும் அவர் இவருக்கு அடுத்தபடியாக பதிமூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றார் இவர் கிங்ஸ் பஞ்சாப் அணிக்காக கடந்த வருடம் விளையாடிய வீரர் இவர் மூன்று ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டினை மட்டும் வீழ்த்தியிருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாவது இடத்திலே அதே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய ஜேம் நீசன் அவர்கள் காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களினை கொடுத்திருந்தார் எந்த ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை இவருக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மற்றும் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் அணி அணிக்காக விளையாடிய வீரரான முகமது ஷமி அவர்கள் காணப்படுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளினை வீழ்த்தியிருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக பத்தாவது இடத்திலே அடம் சம்பா அவர்கள் காணப்படுகின்றார் இவர் ஆர்சிபி அணிக்காக விளையாடிய வீரர் இவர் முறையும் ஆர் அணிக்காக விளையாடுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி மூணு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் நெபுழ்த்தியிருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது இடத்திலே டொம் குரான் அவர்கள் காணப்படுகிறார் இவர் ஆறு அணிக்காக அணிக்காக வருடம் விளையாடியிருந்தவர் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை நினைபுழுத்தியிருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக எட்டாவது இடத்திலே டெல்லி வீரரான ககிஷோர் ராவடா அவர்கள் காணப்படுகிறார் இவரும் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை இவருக்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்திலே லுங்கி பெர்குசன் அவர்கள் காணப்படுகிறார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தாமல் இந்த மோசமான வீரர்கள் பட்டியலிலே ஏழாவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்திலே பியூ சவுலா அவர்கள் காணப்படுகிறார் இவர் கடந்த வருடம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய வீரர் இவர் இம்முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுகின்றார் இவர் கடந்த வருடம் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை மட்டும் வீழ்த்தி இந்த மோசமான வீரர்கள் பட்டியலே ஆறாவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்திலே லுங்கி இங்கிடி அவர்கள் காணப்படுகின்றார் இவர் இம்முறை சிஎஸ்கே அணிக்காக கலங்காடுகின்றார் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை புழுத்திருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்திலே கிறிஸ் ஜோடான் அவர்கள் பிடித்திருக்கின்றார் இவர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய வீரர் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இவர் இம்முறையும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக களமரங்குகின்ற வீரராக காணப்படுகின்றார் இவருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்திலே ஆர்சிபி வீரராக காணப்படுகின்றார் டெல் அவர்கள் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இந்த ஒரு விக்கெட்டுகளை பொழுத்தாமல் இந்த மோசமான வீரர்கள் பட்டியலிலே மூன்றாவது இடத்தினை பிடித்திருக்கின்றார் இவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்திலே அங்கே ராஜ்பூட் என்கின்ற ராஜஸ்தான் ரோயல் அணிக்கு விளையாடிய வீரரான இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி அறுபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுகளையும் பொழுத்தாமல் இரண்டாவது இடத்தில் காணப்படுகிறார் எல்லாரையும் முந்தி முதலாவது இடத்திலே காணப்படுகின்ற மோசமான வீரரக்கான பதிவினை மேற்கொண்டவராக குல் அவர்கள் காணப்படுகிறார் இவர் எஸ்ஆர் எச் அணிக்காக விளையாடியவர் இவர் கடந்த வருடம் நான்கு ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் நைபொழுதி இந்த மோசமான வீரர்கள் பட்டியலிலே முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துகளில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா கமெண்ட் செக்ஷனில் எதிர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்